ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்பை எப்படி ஒரு 20 டேஸ்க்குள்ளே யூடியூப் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலிட்டி மட்டும்தான், அதாவது இந்திய அரசியலமைப்பு மட்டும்தான் படிக்கிறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 15 நாள்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ பாலிட்டி மட்டும்தான் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், இருக்கிறதுலையும் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் கூட. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய சரத்துகள், நிறைய விதிகள் வந்து இதில் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு மட்டும் படித்து முடித்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 20 நாள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டியிலிருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு 10 இருந்து 15 கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலிட்டியிலிருந்து கேட்பாங்க. ஸோ பாலிட்டி நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டியோட சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த நாளைக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியல் அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. பொதுவாக நம்ம இந்திய அரசியல் அமைப்புனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அரசியல் அமைப்புடைய முகவுரை, ப்ரியாம்பிள்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு பார்க்கணும். அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள், அப்புறம் ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இதுதான் நம்மளோட பார்ட் 1. இதிலிருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இது நம்மளோட பார்ட் 2 இருக்கும். ஸோ இந்த பார்ட் 2 பொதுவான கேள்விகள் எல்லாமே டைரக்ட் கொஷனாக இருக்கும். எந்த சரத்து எதை சொல்லுது அப்படின்ற கேள்விகள். அப்புறம் ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம், இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், இந்திய பிரதமர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் லோக்சபா, ராஜ்யசபா, இது எல்லாமே நம்ம இந்த டாப்பிக்கில் தான் பார்ப்போம். அப்புறம் மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம், இது நம்மளோட சிஎம், கவர்னர், அதுக்கப்புறமோட மாநிலத்துடைய சட்டமன்றம், இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 3. இதில் டைரக்டான கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரதமருக்கு சில அதிகாரங்கள், இதெல்லாம் என்னென்ன சரத்துகளில் இருக்குது அப்படின்ற கேள்விகள் இந்த பார்ட்லேருந்து இருக்கும். கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், இது வந்து டைட்டில். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மத்திய மாநில உறவுகள். ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவுகள் எப்படி இருக்குது, ஏன்னா இந்தியான்றது ஒரு கூட்டாட்சி நாடு தான். ஸோ மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தேர்தல். இந்தியால தேர்தல் எப்படி நடக்குதுன்றதும், இந்திய நீதி அமைப்புகள், ஸோ இந்தியாவோட ஜுடிஷியரி, அப்புறம் சட்டத்தின் ஆட்சி. இந்தியாவோட நீதி அமைப்புகள் கீழே பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சியும் வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட் 6, கடைசி பார்ட்டு, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமை சாசனம். ஸோ இந்த கடைசி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் சட்டங்கள், அதோடைய வருடங்கள். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த வருடம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, இப்போ ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான என்னென்ன சட்டங்கள் இருக்குது, லோக்பால் எந்த வருடம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, லோக் ஆயுக்தா எந்த வருடம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் நிறையா இருக்குது எந்தெந்த வருடங்கள், அப்புறம் மனித உரிமைகள் சாசனம், மனித உரிமை நாள் எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்லேருந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சிலபஸ். ஸோ இப்போ நம்மளுடைய டே 1, நாள் 1 என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவான இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா டாபிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் TN அப்படின்ற யூடியூப் சேனல்லேருந்து தான் நான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக அந்த எய்ம் TN அந்த யூடியூப் சேனலுடைய அந்த பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இந்திய அரசியலமைப்பு வீடியோஸும் கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு அதோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டே 1, நாள் 1 பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. இந்த வீடியோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 14 minutes இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ அடுத்து நம்மளோட நாள் 2, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா முகவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முகவரை பற்றின வீடியோ டீட்டெயில்டான வீடியோ, ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ. இது எல்லாத்தையும் படித்து உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அடுத்து நம்மளுடைய டே 3. ஸோ 3வது நாள் என்ன படிக்க போகிறோம்னா அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 58 நிமிஷம் வீடியோ, பட் இதில் இருக்கும் எல்லாமே மேக்ஸிமம் கூற்று கேள்விகளாக வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அடுத்து நம்மளுடைய நாள் 4, அதாவது டே 4 என்ன பண்ண போகிறீங்கன்னா எதுவுமே புதுசாக படிக்க போகிறதில்ல. நம்ம டே 1 பார்த்தோம்ல இந்திய அரசியலமைப்பு மற்றும் முகவுரை மற்றும் அரசியலமைப்போட முக்கியமான கூறுகள், இந்த 3 டாப்பிக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி முடிக்க ஒரு 3-4 மணி நேரம், இதுதான் நீங்கள் டே 4 பண்ண வேண்டியது. ஸோ நம்மளுடைய நாள் 5, இதில் பார்த்தீங்கன்னா மாநில, ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் கவர் பண்ணுவோம். இது ஒரு 46 நிமிஷம் வீடியோ. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா குடியுரிமை அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணுவோம், அது ஒரு 50 நிமிஷம் வீடியோ. ஸோ இந்த 2 வீடியோவும் நீங்கள் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும்.
இப்போ நம்மளுடைய டே 6 அதாவது 6வது நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஒரு 49 நிமிஷம் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் ஒரு 38 நிமிஷம் வீடியோ. இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அடுத்தது நம்மளுடைய 4-7. ஸோ 4-7 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான் கவர் பண்ணுறோம், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ, ஆனால் இதில் நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ நம்மளோட டே 8 அதாவது 4-8 என்ன பண்ண போறீங்கன்னா புதுசாக எதுவும் படிக்க போறதில்ல. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 4-5-6-7. ஸோ 4-5 பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் படித்தோம்ல, அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. அடிப்படை உரிமைகள் கடமைகள் அதையும் ரிவைஸ் பண்ணணும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஸோ இந்த 4 டாபிக் இது எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அடுத்து நம்மளுடைய 4-9 இது பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றிய நிர்வாகத்தை பற்றி ஒரு 2 வீடியோ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 46 நிமிஷம் வீடியோ, செகண்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வீடியோ, ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு முடிக்க ஒரு 4 மணி நேரம் ஆகிடும். அடுத்து நம்மளுடைய 4-10 இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய நாடாளுமன்றம்ன்ற டாபிக், இதுவும் 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 வீடியோ நீங்கள் படிக்கணும். முதல் பார்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 13 நிமிஷம் வீடியோ, ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 19 நிமிஷம் வீடியோ. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகிடும். ஸோ நம்மளோட அடுத்த 4-11. ஸோ 4-11 பார்த்தீங்க அப்படின்னா மாநில நிர்வாகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் மாநில சட்டமன்றம் அப்படின்ற 2 டாப்பிக்கும் கவர் பண்ணணும். மாநில நிர்வாகம் அப்படின்ற வீடியோ ஒரு 43 நிமிஷம் வீடியோ, மாநில சட்டமன்றம் அப்படின்ற வீடியோ ஒரு 52 நிமிஷம் வீடியோ. ஸோ மொத்தமாக இந்த 2 வீடியோவையும் சேர்த்து நோட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அடுத்து நம்மளுடைய 4-12. ஸோ 4-12 பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவிஷனுக்கான 4. ஸோ 4-9-10-11 என்னென்ன பார்த்தோம், ஒன்றிய நிர்வாகம் பார்த்தோம், ஒன்றிய நாடாளுமன்றம் பார்த்தோம், அப்புறம் மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம். இந்த 4 டாப்பிக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அடுத்து 4-13. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த 2 டாபிக் கவர் பண்ணுறோம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் வீடியோ பார்த்தீங்கன்னா 39 நிமிஷம் வீடியோ, உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு 24 நிமிஷம் வீடியோ, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2.5-3 மணி நேரத்துக்குள்ளே இந்த 2 வீடியோவையும் நீங்கள் முடிச்சிடலாம். அடுத்து நம்மளோட 4-14 மத்திய மாநில உறவுகள், இது ஒரு பெரிய வீடியோ, ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ. இந்த வீடியோ முழுசாக முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகிடும். அடுத்தது நம்மளுடைய 4-15 இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்தல் எலெக்ஷன் பற்றி பார்ப்போம். இதுவும் 1 ஆஃப் தி பெரிய வீடியோ, ஒரு 1 மணி நேரம் 17 நிமிஷம் வீடியோ, பட் நமக்கு நோட்ஸ் எடுத்து படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். ஸோ நம்மளுடைய 4-16 பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நீதி அமைப்புகள் மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் நம்ம 4-16 முடிக்கணும். ஸோ இந்திய நீதி அமைப்புகள் இந்தியன் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வீடியோ. ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இதிலே பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் ஊழல் அந்த டாப்பிக்கும் கவர் ஆகிடும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 31 நிமிஷம் வீடியோ. ஸோ இந்த 2த்தையும் சேர்த்து உங்களுக்கு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-3 மணி நேரம் கட்டாயம் ஆகிடும். ஸோ நம்மளுடைய 4-17 பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவிஷனுக்கான 4. ஸோ டே 13, டே 14, டே 15, டே 16 இதிலலாம் என்ன பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும், மத்திய மாநில உறவுகள் ரிவிஷன் பண்ணணும், தேர்தல் இதை பற்றி ரிவிஷன் பண்ணணும், இந்திய நீதி அமைப்புகள் மற்றும் பொது வாழ்வில் ஊழல் மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இது கண்டிப்பாக ஒரு 4-5 மணி நேரம் ஆகிடும். ஸோ நம்மளுடைய 4-18 இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, அது இல்லாமல் மனித உரிமைகள் சாசனம். இந்த 3 டாப்பிக்கும் நம்ம 4-18 கவர் பண்ணுவோம். பெண்களுக்கான அதிகாரம் இது பார்த்தீங்கன்னா 43 நிமிஷம் வீடியோ, நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் சாசனம் இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 நிமிஷம் வீடியோ இருக்கும். ஸோ இந்த 2 வீடியோவையும் சேர்த்து உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுடைய 4-19 இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் மற்றும் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக், இது நம்ம சிலபஸ் டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் நம்ம இந்திய அரசியலமைப்பு படிக்கும்பொழுது எப்போவுமே இந்த டாப்பிக்கை கவர் பண்ணணும். அதனால தான் இதை நான் கடைசி நாளில் வச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 நிமிஷம் வீடியோ, அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான டாபிக் முக்கிய அரசியலமைப்பு திருத்தங்கள். இந்த டாப்பிக்லேருந்து கட்டாயம் உங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கும், பட் டைரெக்டாக நம்ம சிலபஸில் இருக்காது. ஆனால் இந்த டாப்பிக்கை நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் வீடியோ. ஸோ இந்த 2 வீடியோவையும் நீங்கள் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகிடும்.
ஸோ இப்போ நம்மளுடைய நாள் 20 நம்ம கடைசி நாளுக்கு வந்துட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாள் 18 மற்றும் 19. ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அப்புறம் வந்து ஊழல் தடுப்பு அது வந்து நுகர்வோருடைய பாதுகாப்பு, அப்புறம் மனித உரிமை சாசனம், அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், சாராத அமைப்புகள், முக்கிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள், இந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஒரு 3 மணி நேரம் ஆகும். இதோட நம்ம 20வது நாள் கடைசி நாள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த நான் இப்போ சொன்ன ஆர்டரில் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை ஒரு 20 நாளுக்குள்ளே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்க போகிற 10-15 கேள்விகளுக்கு தாராளமாக எல்லா கேள்விகளுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.